நாளைக்கு இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு. என்ன பார்க்க கூடாத? நான் அவ்வளவு பெரிய பாவியா? நீ பாவி இல்ல, நான் தான் பாவி. நான் தான் தப்பு பண்ணவேன். நீங்க எந்த தப்பும் பண்ணல. நீ போய் சொல்ற, என்னால பார்க்க முடியல. இத பாருங்க பாருங்க, நிமிந்து என் கண்ண பாருங்க. அதுல உங்க மேல ஆத்திரமோ கோபமோ இருக்கா பாருங்க. அது உங்களை குற்றவாளின்னு சொல்ல பாருங்க பாருங்க, என் கண்ண பாருங்க. என்னால பார்க்க முடியல, என்னால பார்க்க. முன்னாலேயே இப்படி காக்க விடுற, படத்துல வந்துட்டா வேட்டியே கிடைக்காத போல் இருக்க. என்னங்க என் போட்டோ? போட்டோவா? அடடே, ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த போட்டோவை பார்த்து புதுசா பல பேர் படம் எடுக்க வருவாங்க. அதுல எல்லாம் நான் தானே ஹீரோயின். என்ன, கம்பெனி திறக்கிறதே உனக்காகத்தானே? ஆமா, இந்த போட்டோக்களை அனுப்புற செலவுக்கு பணம் 200 ரூபாயா? ஓகே, இத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையானா தாராளமா கேட்கலாம். சுகுமா சுகுமா, இது இன்னைக்கு போஸ்ட்ல அனுப்பி வச்சிருங்க. நிச்சயமா. என்ன எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சாதா சாதா, ஏன் என்ன இங்கேயே அடைச்சி வச்சிருக்காங்க? நாலு பக்கமும் செவரு இருக்கிறத பார்த்தா இடிஞ்சு தலையில விழுந்துருமோன்னு பயமா இருக்கு ராதா. என்ன என்ன எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறாதா? நாளை கூட்டிட்டு போறேன். தங்க ராதா, என் குட்டி ராதா. ஆனா ஒரு கண்டிஷன், என்னை விட்டுட்டு எங்கேயும் தனியா ஓடக்கூடாது. சத்தியமா? வாப்பா வா. ஏண்டா தந்தி தபால் ஒண்ணு கூட கிடையாதா? நான் என்ன போஸ் வேணா, தபாலும் தந்தியும் கொண்டு வர்றதுக்கு போட. அண்ணி என்ன நீ உள்ள குழந்தை சத்தத்தையே காணும்? ரவிக்கும் பத்மாவுக்கு அப்புறம் புதுசா வச்சுட்டீங்களா? போங்க தம்பி, வந்த உடனே கிண்டலா. அம்மா இது மோகனா தானே? தலையில என்ன, அஜந்தாவா எல்லோராவா? ஏமா மோகனா படிக்குதா இல்ல நடிக்குதா? அசல் ஸ்டார் தான். உனக்கு வயசுதான் ஏறிக்கிட்டே போகுது, இளமை அப்படியே இருக்கு. டாடி நாட்டிலேயே உண்மையான சமதர்மவாதி உங்க புருஷன் தான். ஆள் உயரத்துக்கு ஒரு மாலையை வாங்கி அப்பா கழுத்துல போடுங்க. உங்களால தூக்க முடியல அப்பா இல்ல மாலையை. மேல போறனே சேகரன், என்ன பார்க்க வேணா? வந்தாலே வீடு கலகலன்னு கோரிக்கை ஏற்று கிடக்குதண்ணே, வேலி பழுத்தப்பலா. சந்திரு சந்திரு,
எனக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்தியா? ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? ராதா ராதா, இதான் என் குட்டி தம்பி, பெரிய பெரிய வக்கீலுக்கு படிச்சான், என்ன அடிக்கவே மாட்டான், ஸ்வீட் கொடுத்துக்கிட்டே இருப்பான். எப்படி எப்படி நல்லா இருக்கல? உன் கவிதை மாதிரியே இருக்காண்ணா. என்ன இதெல்லாம்? பட்டன் சரியா போட்டுக்கங்க, ரூமுக்குள்ள போய் மறந்து சாப்பிடுங்க, சொன்னா கேட்கணும். போங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னங்க? எங்க அண்ணன் இவ்வளவு மாறி இருப்பாருல்ல? அது தெய்வத்தோட கருணை. இல்லை, தேவதை உங்களோட கருணை. அப்படி நான் என்னங்க செய்துட்டேன்? அட்வொகேட் கோத்தெல்லாம் எப்படி சௌக்கியமா? சுகுமா, எப்படி இருக்க? நான் இருக்கட்டும், என்னடா ராதா கிட்ட கேஸ் பேசிக்கிட்டு இருக்க? ராதா ராதா, அவர் கூப்பிடுறாருங்க, நான் வரேன். டேய், ஏண்டா தீபாவளி வந்தா தான் ஊர் நினைப்பு வருமா? நீதான் அடிக்கடி வம்பல மாட்டி, சீக்கிரம் படிச்சு முடிச்சுட்டா உன் கேஸ் அட்டன் பண்ணலாம்ல. சரி சரி, தீபாவளி பார்ட்டி எங்க? வீட்டுல வந்து கொட்டிக்க வேண்டியதானே? நோ நோ, செப்பரேட் பார்ட்டி, வெளியில நான் சொல்ற இடத்துல. ஓகே, சீக்கிரம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அண்ணா, மேல ராதாவை பார்த்தேன், தேவதை மாதிரி இருக்கா. அப்பாவுக்கு யாருன்னு அந்த ஐடியா கொடுத்தது? போதும்டா. யாரு என்ன எங்கிருந்து வந்தவன் உனக்கு தெரியுமா? அந்த தேவதை வந்ததுல இருந்து நம்ம வீட்டு கஜானாவே கரைஞ்சிட்டு இருக்கு. யாரு எதுக்காக வந்திருக்கான்? சர்க்கார் போடாத தனி வரி ஒண்ணு அப்பா கட்டுறாரு, அதை கலெக்ட் பண்றதுக்கு இந்த கலெக்டர் வந்திருக்க. ₹2000 குடிச்சிருந்த வீட்டு வாக்குப்படி ஏறக்கூடாதுன்னு சொல்லிருக்கானா இல்லையா? எல்லாம் கவலைதாங்க காரணம். ராதாவோட அம்மா எங்க அக்கா சாக கிடக்குறாங்க. ஆமாங்க, குழந்தைய பாக்கணும்னு துடியா துடிச்சுக்கணு இருக்கிறான். கொஞ்சம் அனுப்பி வைக்கிறீங்களா ஜெவன்? அனுப்பி வைக்கிறேன். இப்போ மாசம் ₹2000 மாடியில் இருக்கிற அம்மாவுக்கு காணிக்க. பணம் எப்படி போடு பாத்தியா? யாருக்கு நான் போகுது? எதுக்காக? ஒரு நல்ல காரியத்துக்கு தானே. சேகரன் அவருக்கு சௌக்கியமாச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு எல்லாம் சந்தோஷம் தானே. சாப்பிட நினைப்பே இல்லையா? வாங்க சாப்பிட. பின்ன என்ன சரியா கவனிக்க போறீங்க? அண்ணன் கூட உட்கார்ந்தாதான் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்வீட் கிடைக்கும். சாவித்ரிமா எக்ஸ்பைர்ஸ், ப்ராப்பர்ட்டி ஒர்த் 5 lakhs, வில் ரிட்டர்ன் ஆன் யுவர் நேம், கான்டாக்ட் கோவிந்து, பிஏபிஎல் அட்வொகேட். ஆண்டி சத்து போட்டாங்கோ, அங்கிளுக்கு 5 லட்சம் வருது. 5 lakhs. ஆண்டி சாவித்திரி அம்மா. எங்க ஆண்டி சாவித்திரி அம்மா? ஆண்டி சாவித்திரி அம்மா, எங்க ஆண்டி சாவித்திரி அம்மா செத்து போட்டாங்களா? ஜப்பான் ஜெர்மனி இருக்கிறா? ஐயோ ஆண்டி, உனக்கு ஒரு பண்டு போயிருக்குமா?
உனக்கு ஒரு முடி நடக்கிறதுமா? இந்த காலத்துல 25 வயசுலயே எல்லாம் எக்ஸ்ட்ரா பல்லு எக்ஸ்ட்ரா முடி. Property worth 5 lakhs, will written on your name, contact Govindu BABS Advocate. Auntie, uncle, perle, Anjali, Chiruba, hey, dikirango. Ayyo, yar achadi, embar, ranjar, chardu naga. Na yar kudupe, na undi katta, punda di ver perle, na yar kudupe. Naan erkre, uncle pakkatre, naan erkre. Mahan anga. Vadivel, satyama solra. நீ சொல்றதை என்னால நம்பவே முடியல. தயவு செய்து நினைவு படுத்தி பாருங்க. 20 வருஷத்துக்கு முன்னால திருச்செந்தூர் திருவிழாவுக்கு போன ரயில் திருநெல்வேலி பக்கத்துல கவுந்தது இல்லையா? ஆமா, அந்த ரயில்ல தான் நானும் என் மனைவி மீனாட்சியும் என் ஒரே கை குழந்தை கமலாவும் போனோம். அந்த கமலா தாங்க ராதா. அதே ரயில்ல தான் நானும் வந்தேன். விபத்து நடந்த உடனே நீங்களும் உங்க மனைவியும் பலத்த காயத்தோடு விழுந்து கிடந்தீங்க. பக்கத்துல உங்க குழந்தை அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே இருந்து பாதி மயக்கத்துல இருந்தனா இந்த பரிதாபத்தை பார்த்து எனக்கு குழந்தை இல்லையேங்கிற பாசத்தினால உங்க குழந்தைய எடுத்து மத்தவங்க நீங்க ரெண்டு பேரும் செத்து போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். அதனால நிராதரவா இருந்த அந்த குழந்தைக்கு ராதான்னு பேர் வச்சு என் செல்வ மகளா வளர்த்தேங்க. இந்த உண்மையை சொன்ன பிறகு உங்களால நம்ப முடியலையா? இல்ல, என் குழந்தையா இருந்தா நீ எடிக்கோ படிச்சிருக்கணுமே. வளர்த்த பாசத்தினால உங்ககிட்ட ஒப்படைக்க எனக்கு மனசு வரல. இந்த உண்மைய சொல்லாம நான் செத்துட்டா என் மனசுக்கு சாந்தி ஏற்படாதுங்க. வடிவு, எத்தனையோ அநாதை பெண்கள் என்ன அப்பான்னு கூப்பிடும் போது உன் பொண்ணு அப்படியே கூப்பிட்டுமே தப்பில்ல. ஆனா ஒரு பொய்க்கதையை சொல்லி அவளை என் மகளாக்காது. நான் வரேன். தர்மலிங்கம், நான் வரேன். தர்மலிங்கம், தர்மலிங்கம், தர்மலிங்கம். அம்மா அம்மா இப்படி வாங்க உட்காருங்க. அம்மா எல்லாத்தையுமே கட்டிருக்கிறது. அம்மா பெற்றவரே தம்மாக இல்லைன்னு சொல்ற நிலைமைக்கு என் சுயலத்துக்காக உன் சொந்தத்தையே பழி வாங்கிட்டம்மா. என்ன மன்னிச்சிடமா, என்ன மன்னிச்சிடமா. அழாதீங்கம்மா, அழாதீங்க. போயும் போயும் அப்பா கிட்ட என் கதையை சொல்லி அழுதுங்களே. இதையே என்ன பெத்த அம்மா இருந்து அவங்க கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா கட்டாயம் என்னை ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. பெத்தவங்களுக்கும் மேலா என்னை பாசத்தை ஊட்டி வளர்த்தீங்களே. உங்களுக்கே நான் மகளா இருக்கேம்மா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. குழந்தையா உன்ன நான் கொண்டு வரும்போது நீ போட்டுக்கிட்டு இருந்த சட்டை சங்கிலி எல்லாம் ஒரு பெட்டியில பந்தபஸ்தா பூஜை உள்ள வச்சிருக்கம்மா. சீக்கிரம் போய் எடுத்துருவாமா, எடுத்துருவாமா, போம்மா, சீக்கிரம் எடுத்துருவாமா. இத பாருங்கம்மா, பெட்டியை கொண்டாந்துட்டேன். அம்மா, அம்மா, அம்மா. அப்பா, அப்பா, கொஞ்சம் பணம் வேணும். இந்த செக்கல கையெழுத்து போறீங்களா? எதுக்கா என்கிட்ட பணம் கேக்குற? கடையில வர்ற பணம் எல்லாம் என்ன ஆகுது? சந்தேகம் இருந்தா கணக்க பாருங்கப்பா. சந்தேகப்படுறவனா இருந்தா கடையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்க மாட்டேன்டா. சரி சரி, அப்புறம் பாக்கலாம். பாத்தியாப்பா, கண்ணியமா பணம் கேட்டா அப்பா தரமாட்டாரு. இதே இது சேகரிக்குன்னா பணத்தை தண்ணியா செலவு பண்ணுவாரு. அண்ணே, உன்ன ஒண்ணு கேக்குறேன். என்ன? ஆர் யூ ஆல்ரைட்? என்னது? உனக்கு ஒண்ணு மூளைக்குழாறு இல்லையே. ஒரா ஃபூல். கோச்சுக்காரண்ணா, குணசேகரனை உன் தம்பின்னு நினைக்காம அவன் நிலைமைக்கு பரிதாபப்படாம அப்பா செலவு பண்றான்னு வருத்தப்படுறியே, இது நியாயம் தானா? யாரா அவன்? அதுக்காக
தராதரமே இல்லாத ஒரு ஆட்டக்காரிய வீட்டுல கொண்டு வந்து வச்சு ஆயிரம் ஆயிரமா செலவு பண்றாரு, அது விரயம் இல்லையா? இதோ பாருங்க, நீங்க ரொம்ப பெரியவங்க, அதனாலதான் அடிக்கடி என் விஷயத்துல ரொம்ப பெரிய வார்த்தையை பயன்படுத்துறீங்க. உங்க பணம் எனக்கு வேண்டாம். இந்தாங்க ஒப்பந்த பத்திரம். என்னடா பத்திரத்தை வீசி எறிஞ்சிட்டு போறாளேன்னு பாக்குறியா? எல்லாம் நடிப்பு. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து இதை விட ஏதோ பெருசா எதிர்பார்க்கறாங்க. இல்லைங்க, எங்க அம்மாவை பத்தி எதுவும் பேசாதீங்க. அவங்க இறந்துட்டாங்க. அவங்க கடைசி காரியங்களை முடிச்சுட்டு இப்பதான் வரேன்.